தமிழகத்தில் காஞ்சிபுரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி, தென்காசி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய 9 மாவட்டங்களில் கடந்த 6 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர், ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர், கிராம ஊராட்சி தலைவர், கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் ஆகிய பதவியிடங்களுக்கு நடைபெற்ற தேர்தலுக்கான முடிவுகள் கடந்த 12 தேதி அறிவிக்கப்பட்டது. இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் முன்னிலையில் அந்தந்த மாவட்ட ஊராட்சி அலுவலகம், ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், கிராம ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இன்று பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் 16 பேர், ஒன்றிய ஊராட்சி குழு உறுப்பினர்கள் 154 பேர், ஊராட்சி மன்ற தலைவர் 359 பேர், ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் 2679 பேர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற 11 மாவட்ட கவுன்சிலர்கள், 98 ஒன்றிய கவுன்சிலர்கள், 873 ஊராட்சி தலைவர்கள், 1938 வார்டு உறுப்பினர்கள் பதவியேற்கும் நிகழ்ச்சிகளும் இன்று நடைபெற்றன. நெல்லை மாவட்டத்தில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற மக்கள் பிரதிநிதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சிவந்திப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவராக 90 வயது மூதாட்டி பெருமாத்தாள் வெற்றி பெற்றார். அவர் இன்று காலை ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நடந்த பதவியேற்பு விழாவில் ஊராட்சி மன்ற தலைவியாக பதவியேற்றுக் கொண்டார். உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் வானுமாமலை அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் அமைந்துள்ள மாவட்ட ஊராட்சி அலுவலகத்தில் வெற்றி பெற்ற மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் 28 பேர் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் முன்னிலையில் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டார். மேலும் சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சி அலுவலகங்களில் ஊராட்சி தலைவர்கள் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் பதவியேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் 19 மாவட்ட கவுன்சிலர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். மாவட்ட திட்ட இயக்குநர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தென்காசி மாவட்டத்திலும் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. அம்மாவட்டத்தில் உள்ள கடையம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெங்கடாம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சாருகலா என்ற 22 வயது பொறியியல் மாணவி இன்று பதவியேற்றார். மாநிலத்தின் இளம் ஊராட்சி தலைவர்களில் ஒருவராக சாருகலா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்று பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டவர்கள் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள மாவட்ட ஊராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர், ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மற்றும் துணைத் தலைவர்களுக்கான மறைமுக தேர்தலில் வாக்களிக்கலாம் என தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இன்று பதவியேற்றுக் கொள்ள முடியாதவர்கள் நாளை மறுநாள் நடைபெறும் மறைமுக தேர்தலுக்கு முன்பாக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு அதில் பங்கேற்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.